தீவிரமாக மாநில அரசுகளுடைய உரிமைகள் பறிக்கப்படுது, அதன் மூலமா மக்களின் உரிமைகளும் பறிக்கப்படுது. மருத்துவத்துக்கு நீட் வந்துருச்சு, நிறைய பேர் மருத்துவம் படிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. இன்னைக்கு நர்சிங்க்கு நீட் வந்துருச்சு, இனிமே நிறைய பேர் நர்சிங் படிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஒரு ஆக்சிஜன் சப்ளைல இருந்து ஒரு தடுப்பு ஊசியிலிருந்து நீங்க வந்து ஒரு ஒட்டுமொத்த சுகாதாரத்தையும் மத்திய அரசாங்கங்கள் கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து பிணக்காடா ஒரு தேசம் எரிஞ்சிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம். நான் 2019 தேர்தலில் வெற்றி பெற்றதை பற்றி சகோதரி சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2019 தேர்தலில் வெற்றி பெற்றது ஒரு முக்கியமான விஷயம் நான் நினைக்கல. ஆனால் நான் முதல்ல போட்டியிட்ட உள்ளாட்சி தேர்தல் 1996, அதுதான் நான் ரொம்ப முக்கியமான தேர்தல்னு நான் நினைக்கிறேன். திருமான சொன்ன மாதிரி சமூக நீதியுடன் சமத்துவத்துடன் கூடிய ஒரு அதிகார பரவல் மூலமாக அந்த தேர்தலில் போட்டியிட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ தான் முதல் முறையாக தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் கனவு கண்டு கொண்டு வந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் தமிழகத்தில் 96 அமல்படுத்தப்பட்டது, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அப்பொழுது நாங்கள் இருந்த கவுன்சில் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டது. 20 வருஷம் கழித்து அப்போ தான் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் மூலமாக தான் நான் அரசியலுக்கு வந்தேன். ஒருவேளை என்னைக்கு அதிகார பரவல் தன்னாட்சிக்கான உள்ளாட்சிக்கான பஞ்சாயத்து தேர்தல் குறிப்பாக 73rd 74th அமெண்ட்மெண்ட் வரல அப்படின்னா, அந்த அமெண்ட்மெண்ட்ல பெண்களுக்கான இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னா, நான் இன்னைக்கு இங்கே நின்று நிச்சயமாக பேசிட்டு இருந்திருக்க முடியாதுன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி பின்புலம் கிடையாது. ஸோ அந்த அளவில் தான் நம்ம தன்னாட்சியை பார்க்க வேண்டியிருக்கு. தன்னாட்சிங்கிறது வந்து நம்ம நிறையா வந்து 73, 74 சட்ட திருத்தத்தை ஒட்டி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தன்னாட்சியோ இல்லை மாநிலத்திற்கான சுயாட்சியோ தான் நம்ம பேசுகிறோம். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சிங்கிற இடத்துலையே நம்மளுடைய தன்னாட்சிங்கிறது வந்து ஏறக்குறைய விவாதிக்கப்படாத, அதுக்கு மேலே விவாதிக்கப்படாத ஒரு பொருளாக இருக்குது. நீங்கள் 73, 74 சட்ட திருத்தத்திற்கு முன்னாடியே அரசியல் சாசனத்தோட 9 ஏ பிரிவு வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. 3 ஆட்சி முறைகள் இங்கே இருக்குது. 1 மத்திய அரசாங்கம், இன்னொன்று மாநில அரசாங்கம், இன்னொன்று உள்ளாட்சிகளுக்கான அரசாங்கம். 3 அரசாங்கமாக தான் அரசியல் சாசனம் இந்தியாவுடைய அரசியல் சாசன அரசியல் அமைப்பை வந்து வகுக்குது. ஆனால் காலப்போக்கில் வந்து நம்ம பார்த்தோம்னா உள்ளாட்சிகளுக்குரிய அதிகாரத்தை நம்ம மாநிலத்துக்கிட்ட வந்து ஒப்படைச்சிடறோம். மாநிலத்துக்குரிய அதிகாரத்தை மத்திய அரசாங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்க்ரோச் பண்ணுறதை பார்க்குறோம். எல்லா அரசாங்கங்களும் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் ரொம்ப அதிகமாக பண்ணுறத வந்து நம்ம பார்க்குறோம். இது வந்து எந்த அரசாங்கம் எந்த கட்சி அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி யாருக்கான அதிகாரத்துக்கு நம்ம நிற்கணுங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மாநில சுயாட்சிங்கிறதையெல்லாம் தாண்டி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தன்னாட்சிங்கிறதையெல்லாம் தாண்டி மக்களுக்கான ஒரு சுயாட்சிக்கு நம்ம நிற்கிறப்ப தான் இந்த $1 trillion எக்கானமிங்கிற கனவெல்லாம் நினைவாக முடியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை அதன் கட்டமைப்புகளை நம்ம மேம்படுத்துறது. 2வது அதை வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்கறது. இந்த 2மே வந்து நீங்கள் வந்து சுயாட்சி இல்லைன்னா நீங்கள் நடக்க முடியாது. 90களில் பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தது. நீங்கள் உலகமயமாக்கல், ஜனநாயக மயமாக்கல், நீங்கள் வந்து அதிகார பரவல், இந்த 3 வந்து ஒரே கேட்குறிய ஒரே டைமில் தொடங்குச்சு. ஆனால் இன்னைக்கு குளோபலைசேஷன் இருக்குது. ஆனால் அதிகார பரவலுக்கும் ஜனநாயக மாக்கலுக்கும் நம்ம போராட வேண்டியிருக்கு. இன்றைக்கி நம்ம போராட தான் வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த 2 வந்து அவ்வளவு சீக்கிரமாக வராது. அதனால் அதை போராடி தான் ஒவ்வொரு முறையும் பெற வேண்டியிருக்கு. மத்திய அரசாங்கங்கள்கிட்டருந்து மாநில அரசாங்கங்கள் போராடி மாநில சுயாட்சியை பெற வேண்டியிருக்கு. அதே போல் மாநில அரசாங்கங்கள்கிட்டிருந்து உள்ளாட்சி அமைப்புகள் போராடி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சுயாட்சியை பெற வேண்டியிருக்கு. உள்ளாட்சி அமைப்புகள்கிட்டிருந்து மக்கள் போராடி கிராம சபைகள் மூலமாக தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டியிருக்கு. குறிப்பாக நம்ம மாநில சுயாட்சின்னு பேசுகிறப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதா, குறிப்பாக நம்ம ஒரு கொள்ளை நோய் டைமில் இங்கே நின்று இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லாத்தையும் வந்து மத்திய அரசாங்கம் தான் கட்டுப்படுத்தும் அப்படின்னா, எல்லாமே ஹெல்த் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, சில ஸ்டேட் விவசாயம் இருக்குது, ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஒரு ஆக்சிஜன் சப்ளைலேருந்து ஒரு தடுப்பு ஊசியிலிருந்து நீங்கள் வந்து ஒரு ஒட்டுமொத்த சுகாதாரத்தையும் மத்திய அரசாங்கங்கள் கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பிணக்காடாக ஒரு தேசம் எரிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு துயர் சார்ந்த துயரார்ந்த ஒரு எளிமையான உதாரணம். அதே மாதிரி தான் கல்வி.
நீட்டுக்கு வந்து நம்ம மருத்துவத்துக்கு நீட் வந்துருச்சு. நிறைய பேர் மருத்துவம் படிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. இன்றைக்கி நர்சிங்க்கு நீட் வந்துருச்சு. இனிமேல் நிறைய பேர் நர்சிங் படிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா நிறைய ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் குறிப்பாக பெண்கள் நர்சிங் படிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு நீட்டு கோச்சிங் வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருந்தால் அவங்க வேறு கோர்ஸை தேர்ந்தெடுக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. சேவை அடிப்படையில் நர்சிங் படிக்கிறவங்களை தவிர தேவை அடிப்படையில் நர்சிங் படிக்கிறவங்க இன்றைக்கி அதிக பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூழலில் நாளைக்கு வந்து அடுத்து வந்து நீங்கள் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு ஒரு பொது தேர்வுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாநில அரசாங்கம் தான் தன்னுடைய கலாச்சாரம், பண்பாடு, தன்னுடைய தேவை, தன் மாநிலத்தில் இருக்கிற தொழில் வளம் இதை பொறுத்து தான் ஒரு மாநில அரசாங்கம் தீர்மானிக்கிறது தான் சரியாக இருக்கும். நான் கரூரை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஒரு ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் இந்த கண்ட்ரி. இப்போ வந்து கரூரில் ஒரு பாடத்திட்டம் உருவாகுது, இல்லை தமிழ்நாட்டில் ஒரு பாடத்திட்டம் உருவாகுது அப்படின்னா அது வந்து நீங்கள் எல்லா விதமான பாடத்திட்டங்களும் உள்ளடங்கி இருக்கிறப்ப அந்த இண்டஸ்ட்ரியோடைய தேவைகளையும் கருத்தில் கொண்டு அந்த பாடத்திட்டத்தை உருவாக்குறது ஒன்று தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து மாணவர்களை அடிமையாக்குறது ஆகாது, இன்னும் அவங்களுக்கு ஒரு அதிக எக்ஸ்போஷர் கொடுக்கறதா தான் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து கல்வியை வந்து நீங்கள் மாநில அரசாங்கங்கள் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு கீழே பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம தெளிவாக பார்த்தோம்னா அட்டவணை 11-ல் 29 விஷயங்களை வந்து அவங்க வந்து பஞ்சாயத்து அமைப்புகள் கொடுக்குறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக ஆரம்ப கல்வி, தொடக்க கல்வி, நடுநிலை கல்வி வரைக்கும் வந்து நீங்கள் பஞ்சாயத்து ராஜ் கீழே தான் போகுது. அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மருந்தகங்கள் உட்பட்ட சுகாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பஞ்சாயத்து ராஜுக்கு போகுது. மின்சார உற்பத்தி, மின்சார விநியோகம் வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு போகுது. விவசாயம் பஞ்சாயத்து ராஜுக்கு போகுது. இந்த மாதிரி கல்வியோட ஒரு பகுதி பஞ்சாயத்து ராஜ் போகுது. இந்த மாதிரி அந்த 29 துறைகளில் ஏறக்குறைய முக்கியமான துறைகளுடைய ஒரு பகுதி உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. அதே மாதிரி நகர்ப்புற உள்ளாட்சிகளில் பார்த்தீங்கன்னா 12வது அட்டவணைப்படி கிட்டத்தட்ட 18 துறைகள் வந்து நகராட்சி அமைப்புகளை கொடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் இன்றைக்கி அப்படி நடக்குதானா? கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கேரளாவில் வந்து நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்கப்படுகிற நிதி வந்து 30%. நீங்கள் ஸ்டேட் ரெவென்யூவில் 30% வந்து உள்ளாட்சி அமைப்புகள் கொடுக்குறாங்க. அங்கே மக்கள் திட்டம் சொல்லக்கூடிய பீப்புள் பிளான் வந்து ரொம்ப தீவிரமாக அமல்படுத்தப்படுது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும். இப்போ பல இடங்களில் வந்து நம்ம தமிழ்நாடு மாடல் ரொம்ப சிறந்த மாடல்னா கூட, குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகள், கல்வி, சுகாதாரம் இதில் வந்து நம்ம மாடல் சிறந்த மாடல்னா கூட கேரளா இன்னும் நம்மளோட ஒரு படி முன்னாடி இருக்காங்க. ஸோ அந்த அளவில் வந்து நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அங்கே போகுது. முடிவெடுக்கிற அதிகாரம் மக்கள் கையில் இருக்காங்க. முடிவெடுக்கிற அதிகாரம் மக்கள் கையில் இருக்கு. மக்கள் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக மக்கள் தான் அந்த பீப்புள் பிளான் எடுக்கிறாங்க. ஒரு பெரிய பஞ்சாயத்து தலைவரோ இல்லை வந்து ஒரு ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலரோ ஒரு மாவட்ட சேர்மனோ அந்த பீப்புள் பிளானை பண்ணிட முடியாது. மக்கள் கிராம சபை உட்கார்ந்து தான் அந்த பீப்புள் பிளானை பண்ணுது. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அவங்க சொல்கிறாங்க கிராம சபையுடைய அதிகாரம் என்பது லோக்சபாவுடைய அதிகாரத்திற்கு இணையானதுன்னு சொல்லி. அதனால தான் அப்படி தான் கோவாவிலிருந்து ஒரு தனியார் கம்பெனியை வந்து கோவாவில் இருந்த பஞ்சாயத்து பிரசிடண்ட் ஒருவர் வெளியேற்றினார். ஸோ இந்த மாதிரி தன்னாட்சிகள்னு வர்றப்ப வந்து அது வந்து மாநில சுயாட்சிங்கிற கோஷத்தோடு வந்து முடிஞ்சு போயிடக்கூடாது. மாநில சுயாட்சிகளையும் தாண்டின அமைப்புகள், கடைசியாக வந்து மக்கள் இருக்காங்க. எல்லா பெல்லும் போய் கிராம சபையில் போய் தான் நம்ம அடிக்க முடியும். ஒரு கிராமத்திற்கு இல்லை ஒரு யூனியனுக்கு, ஒரு மாவட்டத்திற்கு, ஒரு மாநிலத்திற்கு, ஒரு மத்திய அரசுக்குன்னு தான் நம்ம போக முடியும். இப்போ வந்து நம்ம மாடல் வந்து ஒரு டாப் டவுன் மாடலாக தான் இருக்குது. என்ன அரசியல் சாசனம் சொன்னாலும், என்ன மாதிரியான சட்டங்கள் இயற்றப்பட்டாலும், மாநில சுயாட்சிக்கான கோஷங்கள் ஒழிக்கிற நம்ம மாநிலத்தில் இருந்தே கூட நீங்கள் வந்து ஒரு பகுதி சுயாட்சியை பற்றியுமே நம்ம பேசுகிறோம். ஆனால் மக்களுக்கான சுயாட்சி மட்டும்தான் வந்து நீங்கள் வளர்ச்சியை முன்னெடுக்க முடியும். ஏன்னா தேவை அடிப்படையில் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு தொழிலோ இல்லை ஒரு கல்வியோ இல்லை ஒரு உள்கட்டமைப்போ இல்லை ஒரு சுகாதாரமோ உருவாக்க முடியும். எங்கள் ஊருக்கு என்ன தேவைன்னு சொல்லி எங்கள் ஊரில் இருக்கிற மக்களுக்கு தான் ரொம்ப தெளிவாக தெரியும். எங்கள் ஒன்றியத்துக்கு என்ன தேவை, எங்கள் ஊராட்சி ஒன்றியத்துக்கு என்ன தேவைங்கிற எங்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் தெளிவாக தெரியும். அதை நான் 10 வருஷம் உள்ளாட்சி அமைப்புகளில் 2 டேர்ம் இருந்திருக்கேன். அதை வந்து நான் தெளிவாக பார்க்க முடியுது. நீங்கள் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அதிகார பரவல்ங்கிறது வெறும் எந்த விதமான திட்டங்களும் இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு பொருளாதார அடிப்படையில் உருவாக்கின ஒரு நிதியை வந்து அதை நீங்கள் வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணுறதோ அதை பரவலாக்குறதோ இல்லை ஒரு திட்டங்களை பரவலாக்குறதோ மட்டுமே வந்து நீங்கள் ஒரு மாநில சுயாட்சியோ இல்லை மக்களுடைய தன்னாட்சியோ இல்லை உள்ளாட்சியுடைய அதிகாரமோ இருக்க முடியாது. அந்த அதிகார பரவல்ங்கிறது திருமாவளவன் சொன்ன மாதிரி சமூக நீதியோடு சேர்ந்து தான் வரணும்.
சமூக நீதியை பிரிச்சுட்டு நீங்க வந்து எந்த விதமான அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தாலும் அந்த அதிகாரத்தை ஏதோ ஒரு வகையில் ஏற்கனவே அனுபவிக்கிறவங்க, ஏற்கனவே கட்டுப்படுத்துகிறவர்கள், ஏற்கனவே அந்த அதிகாரம் தனக்கு மட்டுமே ஆனது நம்புறவங்க, அவர்கள் ஆண்களா இருக்கலாம் அல்லது வந்து உயர் சாதியை சேர்ந்தவர்களா இருக்கலாம், இல்லை வந்து சமூகத்தில் வர்க்க ரீதியா வந்து பணக்காரர்களா இருக்கலாம். ஸோ இவங்க கையில தான் இன்னைக்கும் வந்து அதிகாரத்துடைய பெரும்பகுதி குவிஞ்சு கிடக்குது. அப்போ அதிகார பரவலனோ சுயாட்சினோ வர்றப்ப இந்த அதிகாரத்தை சமூக நீதியை ஒட்டி வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் கையிலிருந்து கொடுத்தா மட்டும்தான், நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள்கள்ட்டிருந்து அந்த திட்டங்களுக்கான நீங்கள் வரைபடத்தை நம்ம பெற்றால் மட்டும்தான் அது வந்து உண்மையான ஒரு ஜனநாயகமாக இருக்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், மேற்கத்திய நாடுகளுடைய ஜனநாயகம் வந்து நீங்கள் வந்து மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஜனநாயகமாக இருக்குது. அவங்க தேர்தல் முறைகள்லேருந்தே வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குதுன்னா கூட நீங்கள் தேர்தல் முறைகள்லேருந்தே பெரும்பகுதி மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஜனநாயகமாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஜனநாயகம்ங்கிறது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியாக இருக்குது. நானோ கனியோ வந்து எங்களுடைய தொகுதி மக்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஜனநாயகமாக தான் இருக்குது. அப்போ மக்கள் தங்களை தாங்களே எங்கேயாவது பிரதிநிதித்துவப்படுத்தி கொள்வது தான் ஒரு உண்மையான ஜனநாயகத்துடைய லட்சியமாக இருக்க முடியும். 70 ஆண்டு காலம் ஆகியிருக்கு, இன்னும் 70 ஆண்டு காலம் கூட ஆகலாம். ஆனால் இறுதி லட்சியம்ங்கிறது வந்து மக்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது மட்டும்தான் வந்து ஜனநாயகமாக இருக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற ஜனநாயக அமைப்புகள் வந்து ரொம்ப நம்ம வெளிப்படையாக சொல்லணும்னா அரசியல் கட்சிகளின் ஜனநாயகம் தான் இன்னைக்கு அரசுகளின் ஜனநாயகமாக இருக்கு. அரசியல் கட்சிகளின் முடிவுகள் தான் இன்னைக்கு அரசாங்கத்தின் முடிவுகளாக இருக்கு. ஸோ அதிகாரம் வந்து இங்கே நம்ம எவ்வளவுதான் ஜனநாயகம் பற்றி பேசினாலும், அரசியல் சாசனம் வந்து 3 விதமான அரசுகளை பற்றி பேசினாலும், கிராம சபைகள் வந்து சட்ட புத்தகங்களில் இருந்தாலும், இன்னைக்கு இருக்கிற அதிகாரம்ங்கிறது வந்து குவிக்கப்பட்டு தான் இருக்கு. எந்த அளவில் குவிக்கப்படுதுங்கிறது ஒரு சித்தாந்தத்தை பொறுத்து, ஒரு அரசியல் கட்சியை பொறுத்து, இல்லை ஒரு அரசாங்கத்தை பொறுத்து, அதை ஆளுகிற நபர்களை பொறுத்து மாறுபடுகிறது. இன்னைக்கு வந்து ஏன் நம்ம ரொம்ப தீவிரமாக இதை பேசுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி தீவிரமாக மாநில அரசுகளுடைய உரிமைகள் பறிக்கப்படுது, அதன் மூலமாக மக்களின் உரிமைகளும் பறிக்கப்படுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு முடிவுங்கிறது வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அரசாங்கத்தை மாநில அரசாங்கத்திற்கு அந்த அதிகாரத்தை வாங்குவது மட்டுமல்ல, மாநில அரசாங்கத்திடமிருந்து அந்த அதிகாரத்தை உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் அங்கிருந்து மக்களுக்கும் கடத்துகிற ஒரு வேலையை நம்ம செய்யணும். இப்போ நம்ம எந்த ஒரு பொருளாதார கட்டமைப்புகளுமே, இன்னைக்கு இருக்கிற $1 trillion எக்கானமிங்கிற ஒரு கனவுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இதற்கு ஒரு முக்கிய இடம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக வந்து இந்த வேலையெல்லாம் வந்து அதிகாரிகள் செய்கிற ஒரு அரசியல் அமைப்பில் தான் நம்ம இருக்கோம். வெகு அரிதாக அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பிரதமர், முதலமைச்சர் இவங்களுக்கெல்லாம் ஒரு பங்கு இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்திலிருந்து இந்த வந்து அதுவும் குறிப்பாக வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டியிலிருந்து இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் வந்திருக்கிறத ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் இதுக்கு வந்து உங்களுக்கு தைரியம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். காலச்சூழலும் இன்றைக்கி அதுக்கு பொருந்தி வருதுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் வழக்கமாக வந்து ரொம்ப காலமாக கரூர் இருக்கிற பிஸ்னஸ் கம்யூனிட்டியோடு நான் குப்பை ஓட்டிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தோடவே தான் வந்து இங்கே வந்து இருக்கிற தொழில் முனைவோர் இருக்க வேண்டி இருக்கு. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ண முடியல. ஏன்னா இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து பைபார்டிஷனா இருக்கிற ஒரு சூழல் இருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் யாருக்கு நிதி கொடுத்தீங்கன்னு இன்னொரு கட்சிக்கு தெரியாமல் தான் நம்ம வந்து ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அமெரிக்கா மாதிரி வந்து நீங்கள் வந்து வாங்கின கட்சியும் டிக்ளேர் பண்ணும், கொடுத்த பிஸ்னஸ் மேனும் டிக்ளேர் பண்ணுறங்கிற சூழல் வந்து இன்றைக்கி இல்லை. ஸோ இந்த மாதிரியான சங்கடங்கள், பயங்கள், தர்ம சங்கடங்களை எல்லாம் மீறி இன்னைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு கனவை வந்து தமிழ்நாட்டுக்கு காண்றதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வழக்கமாக வந்து எங்களை மாதிரி இருக்கிறவங்க எக்ஸ்பர்டைஸ் இல்லாமல் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை. ஸோ இப்போ எல்லாரும் இணைந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதற்கான சுயாட்சிங்கிறது வந்து எல்லாருக்குமே வேணும். இந்த மக்களுடைய சுயாட்சிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து நம்மளுடைய தொழில் முனைவர்களோட சுயாட்சியும் தன்னாட்சியும் அடங்கும். ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டிக்கு வந்து அந்த 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 அண்ணன் சொன்ன மாதிரி அந்த தேசத்தோட மக்களுக்கு வந்து என்ன மாதிரியான நீங்கள் வந்து திட்டங்கள் வேணும் அப்படிங்கிறத வந்து இறுதியாக வந்து மக்கள் தான் தீர்மானிக்க முடியும். இப்போ என்ன மாதிரி கரூரில் திருப்பி திருப்பி எங்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன மாதிரியான மேன் பவர் வேணும்னு நீங்கள் எங்களை கேட்காமையே நீங்கள் ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் வேலை கொடுக்கறதுனால நாங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வேலையை கொடுக்குறோம். ரெண்டு பேரும் இணைஞ்சு செய்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே இல்லாமல் இருக்குது. கல்வி திட்டங்கிறது முழுக்க முழுக்க அதிகாரிகளாலும் நீங்கள் அரசியலாலும் இங்கே வகுக்கப்பட ஒரு சூழல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர்களுக்கு வந்து ஒரு துளி பங்கு கூட கிடையாது.
ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்ம அவங்களை வேலை கொடுங்கன்னு போய் கூசாமல் சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கரூரில் வந்து 2 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. அது ஒரு சின்ன ஊர், நேரடியாகவும் மறைமுகமாகவும் 2 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 70% பேர் பெண்கள் வேலை செய்கிறாங்க. அது அந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த பங்களிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவில் நம்ம ஒரு மத்திய அரசாங்கம் கட்டுப்படுத்தினாலும் சரி, மாநில அரசாங்கம் கட்டுப்படுத்தினாலும் சரி, உள்ளாட்சி அமைப்புகள் கட்டுப்படுத்தினாலும் சரி, இறுதி அதிகாரங்கிறது இந்த கட்டுப்பாடுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு மக்களின் கைகளில் மக்களின் கனவாக இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய ஒரு தேசம்ங்கிறது ஒரு முன்னேற முடியும். அந்த அதிகார பரவல் என்பது சமூக நீதியோடு சேர்ந்ததாக இருக்கணும். அந்த சமூக நீதியோடு அதிகார பரவல் இல்லைன்னா என்னை போன்றவர்கள் அரசியலுக்கோ இல்லை வேறு எந்த துறைகளுக்கோ வர்றதில் வந்து சிரமங்கள் இருக்கும். அதுக்கு வந்து திருமான சொன்ன மாதிரி வந்து இல்ல கோட்டாலையோ வந்து இடஒதுக்கீடுலையோ வர்றவங்களுக்கு வந்து தகுதி இல்லைன்னு கிடையாது. நம்ம 33% பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். எனக்கு இப்பெல்லாம் வந்து அந்த 33% உடன்பாடே கிடையாது. ஏன் 50% பாப்புலேஷன் இருக்கிறவங்க 33% போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும்? இப்ப எனக்கோ கணிக்கோ வந்து இங்க இருக்கிற எந்த ஆண்கள் விட என்ன டேலண்ட் இல்லாம நாங்க இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருப்போம். அதனால வந்து நாங்கள் இந்த நீங்கள் எல்லாமே பினாமியாக தான் இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன். என்னுடைய நண்பர்களே கூட சொல்கிறாங்க 33% வேணும்ட்டு உள்ளாட்சியில் எல்லாம் ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னு. நான் வந்து அதை ஒரு பெரிய குற்றமாக பார்க்கல. ஒரு இலங்கை தமிழ் கவிதை சொல்கிற மாதிரி 300 வருஷமாக நீங்கள் எங்களை சமையல் கட்டிலே வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரே நாளில் வந்து நாங்கள் பிரசிடென்ட் ஆகிட்டோம், கவுன்சிலர் ஆகிட்டோங்கிறதுனால ஒரே நாளில் வந்து நாங்கள் இந்த 5-7 நீங்கள் 9-9A அட்டவணை 11 அட்டவணை 12 எல்லாத்தையும் 73-74 அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையும் படிச்சுட்டு நாங்கள் வந்துட முடியாது. அதுக்குன்னு எங்களுக்கு ஒரு டைம் தேவைப்படுது. ஆனால் இந்த கேள்வி வந்து நம்ம பொதுவில் வைக்கிறது இல்லை. 534 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. நானும் ஒரு 25 வருஷமாக அரசியல் இருக்கேன், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் நம்ம கவனிச்சிட்ருக்கேன். 534 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நீங்கள் பெரும்பகுதி பேர் 530 பேர் எப்போவுமே ஆண்களாக தான் இருக்காங்க, கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும். இந்த 530 பேரில் எவ்வளோ பேர் எந்திரிச்சு பேசியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நாடாளுமன்றத்தில்? ஏன் அப்போ நம்ம கேட்கறது இல்லை? எத்தனையோ வருஷமாக 530 பேர் சும்மா பேசாமையே வர்றாங்க. அன்னைக்கு வந்து ஆண்கள் எல்லாம் அரசியலுக்கு போய், ஆண்கள் எல்லாம் லோக்சபாவுக்கு போய், இந்த ஜனநாயகமே குடிமுழுகி போச்சுன்னு நம்ம யாரும் கதறது கிடையாது. ஆனால் ஒரு நாலு எங்களை மாதிரி 10-20 பேர் போய் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அவங்க வந்து அரசியல் பின்னணி இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி வந்து அவங்க தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கலாம், பட் அவங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கூட நம்ம கொடுக்காம வந்து அவங்கள் மீதான நம்ம விமர்சனங்களை வந்து வைக்கிறோம். இவங்க வந்து எல்லாம் இடஒதுக்கீட்டில் வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் கோட்டால படிச்சு வந்திருக்காங்க. ஏன் இடஒதுக்கீட்டில் வர வேண்டியிருக்கு? ஏன் கோட்டால வர வேண்டியிருக்கு? இந்த சமூகம் என்ன வந்து தேர்தல் அன்னைக்கு விட மாட்டேங்க. நான் நிக்க தயாரா இருக்கேன், எங்க அம்மா கூட நிக்க தயாரா இருந்திருப்பாங்க, எங்க பாட்டி கூட நிக்க தயாரா தான் இருந்திருப்பாங்களா இருக்கு. இந்த சமூகம் எங்களை அனுமதிக்க மாட்டேங்குது. சோ அந்த அளவுல தான் வந்து நீங்க இங்க வந்து திருமணம் சொன்ன மாதிரி அது ஒரு சலுகை கிடையாது, சம வாய்ப்பு தான். அது கோட்டாவா இருந்தாலும் சரி, இடஒதுக்கீடா இருந்தாலும் சரி, இல்ல அரசியல் வர இடஒதுக்கீடா இருந்தாலும் சரி, அது ஒரு சம வாய்ப்புக்கான இடம் தான். இந்த சம வாய்ப்புங்கிறது வந்து அதிகார பரவலுடன் கூடிய சம வாய்ப்பா இருக்கணும். சமூக நீதிங்கிறதுமே அதிகார பரவலுடன் கூடிய சமூக நீதியாக இருக்கணும் வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.